தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்று தமிழக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டி இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் அறிக்கை அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டார். மதுவினால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு அமைப்பதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7.5% % உயர்த்த நடவடிக்கை, நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை, முதியோர் ஓய்வூதியம் மற்றும் விதவைகளுக்கான உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்துவது, தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் தொடங்குபவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை வரி சலுகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளும் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.